ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டுள்ளனர். மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம். சூரியராஜன், காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை இன்று மக்கள் பிரதிநிதிகள் பதவியேற்றுக் கொண்டு வருகின்றனர். மேலறிய விவரங்களை நீங்க சொல்லலாம். அதாவது கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை என கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களிலிருந்து விடுபட்ட பகுதியிலிருந்து ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அதாவது கிட்டத்தட்ட இந்த ஊரக உள்ளாட்சித் தேர்தலை பொறுத்தவரை இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது. அதாவது 6ஆம் தேதி மற்றும் இந்த 9ஆம் தேதி இரண்டு கட்டங்களாக வந்து தேர்தல் வந்து நடைபெற்று முடிந்தது. இதன் தொடர்ச்சியாக வந்து 12ஆம் தேதியில் வந்து வாக்குப்பதிவும் நடைபெற்றது. தற்போது இதனத்தை பொறுத்தவரை 20ஆம் தேதியை பொறுத்தவரை இந்த 9 மாவட்டங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சித் தேர்தல், அதாவது மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் இடமே அனைவருமே முக்கிய நிர்வாகம் வந்திருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தோம்னா இந்த வெற்றி பெற்ற இந்த 11 மாவட்ட கவுன்சிலர் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பதவியேற்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடியும். சூரியராஜன், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இதற்கிடையே திருப்பத்தூர் மாவட்ட நிலவரம் குறித்து அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் கணேசனிடம் பேசலாம். கணேசன், திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இன்று பதவியேற்க இருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? கண்டிப்பாக, திருப்பத்தூர் மாவட்டத்தில் 6 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளது. 6 ஊராட்சி ஒன்றியங்களுக்கான ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இதில் 208 ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும், 125 ஒன்றிய கவுன்சிலர்களுக்கும், 13 மாவட்ட கவுன்சிலர்களுக்கும், 1117 மாவட்ட கவுன்சிலர்களுக்கான தேர்தல் முடிவடைந்து இன்று வந்து பதவியேற்க காத்திருக்கிறார்கள். சரியாக 10 மணி அளவில் நாம் இருக்கும் இடம் என்பது சந்திரபுரம் ஊராட்சி என்ற அந்த ஊராட்சியில் தற்போது இந்த ஊர் மக்கள் அனைவரும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவருக்கு தாரை தப்பட்டை மாலை மரியாதையுடன் கோயில்களில் ஊர்வலமாக கொண்டு வந்து தற்போது வந்து அவர்கள் வந்து ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு வந்துள்ளனர். அங்கிருந்து தொடர்ந்து இப்போ தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது பதவி பிரமாணம் அது கணேசன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக விழுப்புரத்திலிருந்து கள நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கிறார். சிவச்சந்திரன், தற்பொழுது நீங்க இருக்கக்கூடிய அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு? விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் பதவியேற்கிறார்கள்? எத்தனை பேர் பதவியேற்று இருக்கிறார்கள்? விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து திமுக ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் உள்ள 13 ஊராட்சி ஒன்றியங்களில் 28 மாவட்ட கவுன்சிலர், 293 ஒன்றிய கவுன்சிலர், 688 ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் 5088 கிராம வார்டு உறுப்பினர் என மொத்தம் 6097 பதவிகளுக்கு தான் தேர்தல் நடைபெற்று அதில் வெற்றி பெற்று தேர்வாகியுள்ளனர். இன்று வந்து மாவட்டம் முழுவதும் உள்ள அந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் வந்து பதவியேற்பு நிகழ்ச்சியானது தற்போது தொடங்கியுள்ளது. நாம் இருக்கக்கூடிய பகுதி மாவட்ட ஊராட்சி அலுவலகம். இங்கு விழுப்புரம் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற மாவட்ட 28 மாவட்ட கவுன்சிலர்கள் தான் தற்போது பதவியேற்க உள்ளனர். அதில் பார்த்தீங்கன்னா 28ல் வந்து 26 திமுக கவுன்சிலர்கள், 1 அதிமுக கவுன்சிலர், 1 விசிக கவுன்சிலர் என மொத்தம் 28 பேர் தற்போது இந்த இடத்துல வந்து பதவியேற்க உள்ளனர். நாம் இருக்கக்கூடிய பகுதி மாவட்ட ஊராட்சி அலுவலகம் தற்போது இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியானது தொடங்கியிருக்கிறது நம்ம பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மோகன்மணியில் தான் இந்த விழா அமைச்சர் உள்ளிட்டவர் நிகழ்ச்சி தற்போது தமிழ் தாழ்வாழ்த்துடன் தொடங்கியிருக்கிறது. தற்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். முதலில் இந்த காட்சியை தற்போது நாம் நேரடியாக பார்க்கலாம். மூத்த உறுப்பினருக்கான பதவியேற்பு நிகழ்ச்சி தான் தற்போது தொடங்க உள்ளது. அனைவரும் அமர்ந்திருக்கின்றனர். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மோகன் முன்னிலையில் விழுப்புரத்தை தொடர்ந்து அடுத்ததாக அரக்கோணம் கள நிலவரம் கொடுத்து நம்முடைய வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்தி இணைப்பில் இருக்கிறார், அவரை பேசலாம். கார்த்தி, அரக்கோணம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு எத்தனை பேர் பதவியேற்க இருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்யும்.
நிச்சயமாக அதாவது தமிழகத்தில் கடந்த 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலானது 6 மற்றும் 9 என இரு கட்டங்களாக நடைபெற்று முடிந்தது. இந்த தேர்தல் முடிவுகளானது கடந்த 12 தேதி வாக்கு எண்ணும் மையங்கள் அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 7 மையங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவு பெற்ற போது இன்று வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இன்று பதவியேற்கின்றனர். குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை என்று பார்த்தோம் என்றால் 13 மாவட்ட கவுன்சிலர்கள், 127 ஒன்றிய கவுன்சிலர்கள், 288 கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் 2220 வார்டு உறுப்பினர்கள் என அனைவரும் தற்போது இன்று பதவியேற்க பணியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இப்போ நின்று கொடுக்க பகுதியானது பார்த்தீங்கன்னா நெம்லி ஒன்றியத்தில் நாம் இப்போ இருக்கிறோம். இந்த நெம்லி ஒன்றியத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவில் வந்து திமுக வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஆகியால் இப்போது காலையிலிருந்து வேட்பாளர்கள் ஆர்வமுடன் தாங்கள் வந்து பதவி ஏற்றுக்கொள்வதற்காக வீடியோ அலுவலகத்தில் வந்து தற்போது வந்து கொண்டிருக்கின்றனர். சுமார் 10 மணிக்கு மேலாக இந்த அதாவது வேட்பாளர் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் வந்து பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை கூடிய 13 மாவட்ட கவுன்சிலர்கள் அனைவரும் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் மீதி இருக்கக்கூடிய 127 ஒன்றிய கவுன்சிலர்கள் அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தற்போது பதவியேற்கிறார்கள். மேலும் இருக்கக்கூடிய 288 கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் அந்தந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து தற்போது வந்து அவர்கள் பதவியேற்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பதவியேற்பு பணியானது நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு வெற்றி பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் தற்பொழுது பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரத்திலிருந்து தகவல்களை வழங்கிய சூர்யராஜன், திருப்பத்தூரிலிருந்து கணேசன் தகவல்களை வழங்கினார். அதே போல விழுப்புரத்திலிருந்து சிவச்சந்திரனும் அரக்கோணத்திலிருந்து செய்தியாளர் கார்த்திக்கும் தகவல்களை வழங்கினார்கள். செய்தியாளர்கள் உங்கள் நால்வருக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.